வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4700 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது. ஒரு 11:00, 12:00 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4010 ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுலேருந்துக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா 4020 ரேஞ்ச் வந்தோடனே அகெயின் வந்து ஒரு சைட் வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து சைட் வேஸில் தான் இருக்குது. எந்த சைடும் வந்து ட்ரெண்ட் வந்து எடுக்க மாட்டேங்குது ஸ்ட்ராங்காக. இப்போதைக்கு இருக்க வியூ படி அப்சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் போக ட்ரை பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு 4030-35 ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலால் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கொடுக்க முடியும். அது வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே வந்து போய்கிட்டிருக்கு. அதே மாதிரி டவுன் சைடில் 4000 ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு போகணும். அந்த 4000 கீழே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நம்ம செல் பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் டவுன் சைடில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 4000 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இது ஒரு டவுன் சைடு வராது. ஓகேங்களா. அடுத்து இப்போ ஜிங்க்கு பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 187 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் சின்னதாக அப் ட்ரெண்ட் போக ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 187-50 ரேஞ்ச் கிட்ட வந்தோடனே டவுன் சைடு தான் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஓவரால் லுக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து செல்லிங் ட்ரெண்டில் இருக்கனால நீங்கள் செல் பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் டவுன் சைடில் வந்து மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னா 187.50 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். ஜிங்க் ஒரு டேர்ன் ஓவரான ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்து மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து ஜிங்கனுடைய ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டி அப்படின்னா ஜிங்க் வந்து ஓவராலாக ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி இருக்கும். அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 449.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் ஒரு சின்ன டவுன் போச்சு. அடுத்து ஃபுல்லாகவே மார்க்கெட் அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் வந்து பெருசாக அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ வந்து போல. ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச் பவுனில் ஒரு 1.5 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எதுவுமே வந்து எடுக்காமல் மார்க்கெட்டே வந்து ஒரு ஸ்லோவாக ரேஞ்ச் பவுனில் தான் இருக்குது. இதுக்கு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே போகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது ரொம்பவும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ளே ஆகிட்டே இருக்குது மார்க்கெட்டு. எப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வருதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 450.50 ரேஞ்சு 51 பிரேக் அவுட் ஆகும். அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணிங்க அப்படின்னா காப்பர் கொஞ்சம் பையிங் சைடில் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 447.50. ஸோ 447.50 ரேஞ்ச் பிரேக் த்ரூ கொடுத்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்களா உங்களால் ஒரு டவுன் சைடு வியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி மார்க்கெட் அப்படியே வந்து ஜிக்ஜாக்காக தான் போய்கிட்டே இருக்குது. ஒரு ட்ரெண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.